பூக்களுக்கும் பட்டாம்பூச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? தேனீக்களும் மற்றும் வண்டுகளும் பூக்களை சுத்தி ஏன் ஒலி எழுப்புது? பூக்களோட நிறத்துக்கும் வாசனைக்கும் ஏதாவது காரணம் இருக்குதா? இந்த கேள்விகளுக்கு நாங்க இன்னைக்கு பதில் சொல்ல போறோம். ஏன்னா இன்னைக்கு நாம மகரந்த சேர்க்கையை பத்தி பேசலாம், அதாவது பாலினேஷன்னு சொல்லப்படுது. பூச்சிகள் மற்றும் பறவைகள் பூக்கள்ல இருந்து தேன், அதாவது நெக்டரை குடிக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல என்னன்னா, தாவரங்களுக்கு இந்த தேன் பயன்படுறதில்ல. அப்படி இருக்கிறப்போ பூச்சிகள் மற்றும் பறவைகளுக்கு தேன் தயாரிக்கிறதுல தாவரங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? இந்த வண்டை பாத்தீங்களா, பூவை விட்டு தூரம் போற மாதிரியே தெரியல, ரொம்ப மும்முரமா தேனை குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதோட உடம்புல ஒட்டி இருக்கிற மஞ்சள் தூள் தான் இந்த பூவோட மகரந்தம், போலன் கிரெயின்ஸ். பூச்சி பூவோட கவர்ச்சியான நிறத்தையும் மற்றும் வாசனையாலும் இங்க வந்து தேனை குடிக்குது. பூக்களும் இதைத்தான் விரும்புச்சு. ஏன்னா பட்டாம்பூச்சிகள், அத்திப்பூச்சிகள் மற்றும் வண்டுகள் பூக்களோட தேனை குடிக்க வரும்போது அதுங்களுக்கே தெரியாது அது தாவரங்களோட வேலையை செய்யுதுன்னு. தாவரங்களோட வேலை, அதோட அர்த்தம் மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கைனா என்ன? நமக்கு முன்னாடியே தெரியும், பூக்கள் செடிகளோட இனப்பெருக்க உறுப்புன்னு, அதாவது ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். பூவின் ஆண் இனப்பெருக்க பகுதி மகரந்தம், ஸ்டேமென், மற்றும் பெண் இனப்பெருக்க பகுதி மலர் சூலகம், அதாவது பிஸ்டில். சூலகத்தோட மேல் பகுதி ஒட்டும், அது கலங்கம், ஸ்டிக்மா. பூவின் மகரந்த சேர்க்கைன்றது சூலகத்துக்கு மகரந்தம் வர்றது. மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அப்பதான் பழங்களும் விதைகளும் உருவாக முடியும். அதனாலதான் பூக்கள் மகரந்த தானியங்கள், அதாவது போலன் கிரெயின்ஸை அதிக அளவுல உற்பத்தி செய்யுது. மகரந்த தானியங்கள் ரொம்ப சின்னதா இருக்கும், அப்புறம் அதை நுண்ணோக்கி உதவியோட தான் பார்க்க முடியும். அதோட வடிவம் வகை முற்றிலும் தனித்துவமானது. சிலது ரொம்ப லேசா இருக்கும், காத்துல பறந்துடும். காற்று மகரந்த சேர்க்கை, அதாவது விண்ட் பாலினேஷன், ரொம்ப சுலபமா நடக்கும். சில தாவரங்கள்ல மகரந்த சேர்க்கை தானாவே நடக்கும். ஒரு பூவோட மகரந்த தானியங்கள் ஒரே பூவோட கலங்கத்துக்கு மேல மட்டும் இல்லாம அதே தாவரத்தோட வேற பூவோட கலங்கத்திலையும் விழும். அது சுய மகரந்த சேர்க்கைன்னு அழைக்கப்படுது, அதாவது செல்ஃப் பாலினேஷன். ஆனா சில தாவரங்கள்ல மகரந்தம் இன்னொரு தாவரத்தின் பூக்கள்ல விழுது, இது குறுக்கு மகரந்த சேர்க்கை, அதாவது கிராஸ் பாலினேஷன். மகரந்த சேர்க்கையில யாராவது சாம்பியன்களா இருந்தா அது பூச்சிகள் தான். அத்தி பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள், வண்டுகள், தேனீக்கள் போன்றவை. இந்த வகை மகரந்த சேர்க்கை பூச்சி மகரந்த சேர்க்கைன்னு அழைக்கப்படுது, அதாவது இன்செக்ட் பாலினேஷன். தாவரங்களுக்கும் பூச்சி உலகத்துக்கும் நடுவில் இந்த உறவு ஆச்சரியமா இருக்கு. மகரந்த தானியங்கள் பூக்கள்ல இருக்க மகரந்தத்தால தயாரிக்கப்படுது. பூக்களின் தேனை குடிக்க பூச்சிகள் பூக்களுக்கு வரும்போது மகரந்த துகள்கள் அதோட உடம்புல ஒட்டி இருக்கும். இப்போ அந்த பூச்சிகள் அந்த பூல இருந்து கொஞ்சம் தேனை குடிக்கும், அதே மாதிரி வேற வேற பூக்களுக்கும் போகும். அப்போ மகரந்த துகள்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கும். பூச்சி ஒரு பூவோட வேலையை செய்யுது, ஆனா அது அதுக்கே தெரியாது. மகரந்த துகள்கள் தான் ஆண் செல்கள், அது பூவோட மலர் சூலகத்தை அடைஞ்சு முட்டையை உருவாக்கும் போது, அதாவது ஃபெர்டிலைஸ், அது ஒரு விதையா மாறுது. ஒவ்வொரு உயிரினத்தை மாதிரியே மரங்களும் இனப்பெருக்கம் செய்வது, அதோட எண்ணிக்கையை பராமரிக்க புதிய விதைகளை உருவாக்குவது அவசியம். அதனால மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியமானது. இப்போ தெரிஞ்சுதா ஏன் மரங்களும் தாவரங்களும் அதோட சக்தியை தேன் தயாரிக்க செலவிடுதுன்னு? அது ஏன் தனித்துவமான வண்ணங்களையும் வடிவங்களையும் உருவாக்குதுன்னு? பல பல வண்ணங்கள் மற்றும் வாசனையா இருக்கிற பூக்கள், இதெல்லாம் பூச்சிகள் மற்றும் பறவைகளை ஈர்ப்பதற்காகத்தான். ஏலக்காய் செடியையும் பூக்களையும் பார்த்திருக்கீங்களா?
அதோட பூக்கள் பூச்சியின் தரையிறக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட விமான துண்டு மாதிரி இருக்கும். பூச்சிகளை அதுங்க பக்கமா ஈர்க்கிறதுக்கு தாவரங்கள் வெவ்வேறு பூக்கள்ல வெவ்வேறு வழிகள்ல கொண்டிருக்கு. அதே மாதிரி பூச்சிகள், அந்து பூச்சிகள், பறவைகள் மற்றும் பூக்கள்ல இருந்து தேனை குடிக்கும் பிற விலங்குகளும் இந்த வேலையில இருக்கு. பறவைகளோட அலகின் வடிவம், பட்டாம்பூச்சில காத்தாடியோட தண்டு மாதிரி இருக்க உறுப்போட வளர்ச்சி, இதுவும் ஒரு வகையான தழுவல், அதாவது அடாப்டேஷன். பூச்சிகள் மற்றும் அந்து பூச்சிகள் மட்டும் இல்லாம பறவைகளும் மகரந்த சேர்க்கையில இருக்கு. அதுல இருந்து நாம அடிக்கடி பயன்படுறோம். தலைகீழ தொங்கும் வவ்வால், அதாவது பேட்ஸும் கூட மகரந்த சேர்க்கை செய்யுது. மகரந்த சேர்க்கை நம்ம சுத்தியும் நடக்குது. இது ஒரு மிக முக்கியமான செயல். நம்ம பூமியின் பசுமையும் செழிப்பும் இதை பொறுத்துதான் இருக்கு. இந்த புரிதலோட மகரந்த சேர்க்கையை பார்ப்போம் இன்னொரு முறை. மகரந்த சேர்க்கைன்றது ஒரு பூவோட மகரந்தத்திலிருந்து மகரந்தத்தை அதோட கலங்கத்துக்கு மாத்துறது. மகரந்த சேர்க்கை இல்லாம தாவரங்கள் விதைகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்ய முடியாது. மகரந்த துகள்கள் ஏராளமானது மற்றும் ரொம்ப நுட்பமானது. பூச்சியும் அந்து பூச்சியும் மகரந்த சேர்க்கையில முக்கியமான பணியில நிபுணத்துவம் பெற்றது. பூக்களோட நிறம், அமைப்பு மற்றும் நறுமணம், இதெல்லாம் பூச்சிகளை ஈர்க்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. பூச்சிகளும் அந்து பூச்சிகளும் அதுங்க பசியை பூர்த்தி செய்யறதுக்காக தேன் குடிக்க பூக்களுக்கு வந்து அதுங்களுக்கே தெரியாம மகரந்த சேர்க்கை வேலையை செய்யுது. மகரந்த சேர்க்கை காத்து, தண்ணி, அப்புறம் பூச்சிகள், அந்து பூச்சிகள், பறவைகள் மற்றும் வவ்வால்கள் வரைக்கும் இந்த வேலையை செய்யுது. இப்போ நீங்களே உங்களை சுத்தி பார்த்து வீடியோக்களை உருவாக்குங்க. நீங்களே பாருங்க, தாவரங்கள் தங்களை சுத்தி இருக்கிற பூச்சிகளை ஈர்க்கிறதுக்கு பூக்கள் எந்தெந்த வழிகளில் கையாளுது. இதுக்கு ஒரு வீடியோவை உருவாக்குங்க, உங்களுக்குள்ள விவாதம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.